நாம் மறந்தாலும் நம்மை மறவாத ஸ்ரீ ராகவேந்திரர் கண்டிகையை கண்டு மகிழ்ந்து அதனுள்ளே நடந்து நெகிழ்ந்து முக்தி நாராயணரை தரிசித்து அதிசயிக்கத்தக்க வகையில் சாலகிராமங்களை பெற்று நேபாளத்திலிருந்து 2004 மார்ச் கடைசியில் திரும்பியதும் நெடுநாளாய் நான் தேடிக்கொண்டிருந்த ஒன்று கைகூடி வந்தது. கண்டகியில் சாலகிராமத்தை தேடியதைப் போல சுமார் 4-5 ஆண்டுகளுக்கும் மேலாக சென்னை திருவல்லிக்கேணியில் ஒரு விற்பனை நிலையம் துவங்குவதற்கான இடத்தை தேடிக்கொண்டிருந்தேன். என் மனைவியின் பெயரில் பிருந்தாவனா என்டர்பிரைசஸ் என்னும் நிறுவனத்தை பதிவு செய்து 5 ஆண்டுகள் ஓடியதே தவிர இடம் கிடைக்கவில்லை. அதனால் ஒளி நாடாக்களை வாங்கி பிருந்தாவனா என்டர்பிரைசஸ் மூலம் மற்றவர்களுக்கு விற்பனை செய்து வந்தோம். நாங்களே நேரடியாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்பது எங்கள் எண்ணம். அதேபோல் எமது பதிப்பக நூல்கள் பலவும் பல விற்பனை நிலையங்களுக்கு சென்றாலும் நாமே நேரடியாக புத்தக கண்காட்சிகளில் மக்களிடம் விற்பதைப் போல ஒரு விற்பனை நிலையத்தையும் துவங்க வேண்டும் என்று ஆண்டு கணக்கில் தேடி வந்தோம். நேபாளம் சென்று வந்த 10வது நாளில் இடம் ஒன்று வாடகைக்கு கிடைத்தது. நான் எங்கெங்கோ தேடியும் குருராஜர் என்னை தன் எதிரிலேயே அமர்த்தி கொள்ள விரும்பி திருவல்லிக்கேணி டி பார்த்தசாரதி கோவில் தெருவில் அவரது மிருத்திகா பிருந்தாவனத்திற்கு எதிரில் எங்கள் பிருந்தாவனா என்டர்பிரைசஸ் இருக்குமாறு ஒரு இடத்தை காட்டினார். துரிதமாக வேலைகளை முடித்து ஏப்ரல் 26 அன்று திறப்பு விழா செய்வதென நாளும் குறித்துவிட்டோம். ஆனால் யாரை வைத்து திறப்பது என்று முடிவு செய்யவில்லை. அதற்கெல்லாம் நேரம் இல்லாது போய்விட்டது. யாராவது சுவாமிகள் அந்த தேதியில் இங்கு வருகிறார்களா என்று விசாரித்ததில் யாரும் விஜயம் செய்யவில்லை என்று தெரிந்தது. ஆனால் அதற்காக நான் கவலை கொள்ளவும் இல்லை. ஏனெனில் குருராஜா, எதற்கும் உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன். எதையும் நீதான் நடத்தி வைக்கிறாய். இதையும் நீயே பார்த்துக்கொள் என்று உள்ளுக்குள்ளே வேண்டிக் கொண்டு மற்ற வேலைகளில் மூழ்கினேன். இப்படி இருக்கையில் ஏப்ரல் 25 காலை குரோம்பேட்டை ஸ்ரீ ஆர் ஸ்ரீதரன் என்னை தொலைபேசியில் அழைத்து, ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தர் இன்று சென்னைக்கு வந்துள்ளார்கள், உங்களுக்கும் ஃபோன் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் என்றதும் மனதுக்குள் சந்தோஷமாகி நானே சுவாமிகளை தொடர்பு கொண்டேன். சுவாமி, நாளை காலை திருவல்லிக்கேணி ராயர் மடத்திற்கு எதிரில் ஒரு விற்பனை நிலையம் திறக்கப் போகிறேன் என்றதும், யார் வந்து திறந்து வைக்கப் போகிறார்கள் என்றார் சுவாமிகள். யாரையும் தொடர்பு கொள்ளவில்லை, யாரையும் அழைக்க அவகாசமும் இல்லை. சுவாமிகளே, நாளை காலை வந்து திறந்து வைக்க முடியுமா? மறுநாள் திறப்பிற்கு முதல் நாள் அழைப்பது சரியில்லைதான் என்று தயங்கி தயங்கி கேட்டேன். ஆனால் சுவாமிகளோ, நீங்கள் ராயர் சேவை செய்கிறீர்கள், நாளை காலை நானே வந்து திறந்து வைக்கிறேன் என்று சொல்லி அதே போல் காலையில் ராயர் மடத்திற்கு வந்து அங்கிருந்து நடந்து வந்து எமது விற்பனை நிலையத்தை திறந்தபோது நான் சிலிர்த்து விட்டேன். ஏனெனில் நாள் குறித்து பத்திரிகை அச்சடிக்க மேட்டர் தந்து ப்ரூஃப் பார்த்து அச்சடிக்க இருந்த நிலையில் எனது நெருங்கிய உறவினர் ஒருவர் விபத்தில் சிக்கிவிட 26க்கு மேல் வேறு நாள் பார்த்து வைக்க வேண்டிய சூழல் என எனக்கு தகவல் வர பத்திரிகையை அப்படியே நிறுத்த சொல்லி மற்ற வேலைகளை கவனித்தேன். அப்போது விபத்தில் சிக்கியவரின் தந்தையே என்னை தொடர்பு கொண்டு, நீ 26 நிறுத்தாதே, காலை 6 மணி என்பதை 9 மணிக்கு மேல் மாற்றிக்கொள், 9 மணிக்கு மேல் நீ தைரியமாக திருப்பு விழாவை வை என்று இளம் வயது மகனை இழந்த தந்தையே சொன்னபோது நெஞ்சம் வலித்தது. அதன்படி ப்ரூஃபில் நேரத்தை மட்டும் மாற்றி அவசர அவசரமாக அச்சிட்டு 50-60 பேருக்கு மட்டும் பத்திரிகை கொடுத்தேன். ஆனால் சுவாமிஜி வந்தபோது திரளான மக்கள் சேர்ந்து திறப்பு விழா நன்கு நடந்ததில், குறித்த தேதியில் தடையின்றி நடந்ததில் எனக்கு கண்ணீரே வந்தது. குருராஜரிடம் நம் பாரத்தை போட்டுவிட்டால் நமக்காக எப்படியெல்லாம் செய்கிறார் பாருங்கள். ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தருக்கு சென்னை பெரம்பூரிலே ஒரு இடத்தை அளித்து அனுகிரகித்த குருராஜர், அவரை வைத்தே எமது விற்பனை நிலையத்தை திறக்க வைத்தது மறக்க இயலாதது. எங்கோ சஞ்சாரத்தில் இருந்தவரை சரியாக முதல் நாள் வரவழைத்தது குருராஜர்தான். அந்த ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்த சுவாமிகளுக்கு பாத பூஜை செய்து எங்கள் காணிக்கையை சமர்ப்பித்த போது, உங்கள் குழந்தைகள் தந்தது என்றீர்களே, அதுதானே இது என்று சுவாமிகள் கேட்டதும் ஆம் என்றேன் சந்தோஷமாய். சுமார் 1 ஆண்டு காலத்திற்கும் மேலாய் சுவாமிகளுக்கு தர வேண்டும் என்று காத்திருந்த காணிக்கை அது. அப்போது சுவாமிகள் திருவல்லிக்கேணியில் ஆசிரியை சௌ துங்காராணி இல்லத்தில் ஸ்ரீ வீரராமர் பூஜை செய்கையில் நான் குடும்பத்துடன் சென்றிருந்தேன். பூஜை முடிந்து எல்லா சுவாமிகளையும் எடுத்து
பெட்டியில் வைக்கையில் எனது குமாரத்திகள் சென்னை சகோதரிகள் எஸ் வேதிகாவும் எஸ் ஐஸ்வர்யாவும் பாடிக்கொண்டிருந்தனர். ஸ்ரீ வீரராமரை எடுத்து காண்பிக்கையில் இதோ இந்த ஹாரம் இந்த வீட்டினர் போட்டது என்று சொல்லும் போதே எனது குழந்தைகள் இருவருமே தமக்குள் ஜாடை செய்து கொண்டனர். நாங்களும் வீரராமருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் போல் இருக்கிறது அப்பா என்று அவர்கள் சொன்னதும் செய்யுங்களேன் என்றேன். அவர்கள் அவ்வப்போது கச்சேரி செய்து சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த தொகையில் அவர்கள் விருப்பப்படியே ஸ்ரீ வீரராமருக்கு பச்சை கல் வைத்த சிறியதொரு தங்கச்சங்கிலியை வாங்கினோம். அதை சுவாமிகளிடம் தர ஓராண்டு காலமாக ஏதேதோ தேதி வைத்தும் அந்த தேதிகளில் சுவாமிகளால் எங்கள் இல்லத்திற்கு வர இயலவில்லை. பின்னர் ஓராண்டு கழித்து விற்பனை நிலைய திறப்பு விழாவிற்கு வந்தபோது தயாராக இருந்த காணிக்கையை தந்தோம். நாங்கள் தயாராக இருந்தும் கூட வேறு ஒரு செயலை கூட்டி வைத்து அப்போது தருவதற்காக ஸ்ரீ குருராஜர் முன்பே எல்லாவற்றையும் குறித்து வைத்து விடுகிறார். அதை அறியாத மனம்தான் போராடுகிறது, பின்னர் குதூகலிக்கிறது. 13 ஆண்டுகளாய் சரோஜா விஜயகுமார் தம்பதியினர் தம் வீட்டை தானமாக தர போராடியும் குருராஜர் மாதவ தீர்த்தருக்கு தர அவர்களை காக்க வைக்கவில்லையா? ஏப்ரல் கடைசியில் விற்பனை நிலையம் துவங்கிய பின்னர் ஜூலை மாதத்தில் திருவல்லிக்கேணி ஸ்ரீ வியாசராஜ மடத்தில் 15/7/2004 அன்று ஸ்ரீ வியாசராஜ மடாதீசர் ஸ்ரீ வித்யா வாசஸ்பதி ஸ்ரீபாதங்கள் சாதுர்மாசிய சங்கல்பம் எடுத்துக்கொண்டு 28/9/2004 வரை தங்கியிருந்து ஸ்ரீ மூலகோபால கிருஷ்ண பூஜை உபன்யாசம் போன்றவற்றை செய்வதென தீர்மானித்திருந்தார். அதன்படி சுவாமிகள் தங்கியிருந்தமையால் ஸ்ரீ வியாசராஜ மடத்திலிருந்து அடிக்கடி ஏதேனும் பொருள் வாங்க யாரேனும் வருவதுண்டு. எனது பதிப்பக அலுவலக பணி முடிந்து மாலை நேரங்களில் விற்பனை நிலையத்திற்கு செல்கையில் பலரையும் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படித்தான் செப்டம்பர் 1-2 தேதிகளில் ஸ்ரீ வியாசராஜ மடத்திலிருந்து சரத் என்னும் இளைஞர் எங்கள் விற்பனை நிலையத்திற்கு வந்திருந்தார். அவர் ஒரு பொருளை காட்டி அதை தேர்வு செய்து இதை யாருக்கும் தர வேண்டாம், நானே வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சென்றார். நானும் அதை எடுத்து பொட்டலமாக கட்டி பத்திரமாக வைத்தேன். சொல்லி சென்றவர் அடுத்த நாள் வரவில்லை, அதற்கு அடுத்த 4/9/2004 அன்றும் வரவில்லை. ஆனால் மடத்தில் இருந்து ஒரு தகவல் வந்தது. ஓடி சென்று பார்த்தேன். என் கண்களால் காண்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. எந்த இளைஞர் 2 தினங்களுக்கு முன்பு என்னை விற்பனை நிலையத்தில் சந்தித்து நான் ஸ்ரீ சுவாமிகளின் பூர்வாசிரம பேரன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டாரோ அந்த சரத் ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் இளைய பீடாதிபதிகளாக ஸ்ரீ வித்யா மனோகர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் என்னும் ஆசிரம பெயரோடு சந்நியாசம் ஏற்றிருந்தார். முதல் நாளெல்லாம் கூட முந்தைய நாள் இரவு வெகுநேரம் வரை கூட எல்லோரோடும் சகஜமாக இருந்த திரு சரத்திற்கே அடுத்த நாள் காலை தாம் சன்னியாசியாக போகிறோம் என்பது தெரியாதிருந்தது. திரு சரத் அப்போது மைசூரில் கல்லூரியில் படித்து வந்தார். விடுமுறையாக இருந்ததால் சுவாமிகளுக்கு ஒத்தாசையாக இருக்கலாம் என சென்னைக்கு வந்து அவ்வப்போது மைசூருக்கும் சென்று கொண்டிருந்தார். ஸ்ரீ வித்யாவாசஸ்பதி சுவாமிகள் அனுதினமும் காலையில் 5 மணி வாக்கில் சமுத்திரத்திற்கு செல்வது வழக்கம். அப்போது சரத் தான் காரை ஓட்டிச் செல்வார். அங்கே சுவாமிகள் 1/2 மணி நேரம் பாட பிரவசனம் நிகழ்த்துவதை அவரும் கேட்பார். பாடத்தை கேட்பதிலாகட்டும், பின்னர் ஸ்ரீ மூலகோபால கிருஷ்ணர் பூஜையில் சுவாமிகளுக்கு உதவுவதிலாகட்டும் மிகுந்த ஈடுபாட்டோடு இருந்த சரத் எப்படி திடீரென்று இளைய பீடாதிபதிகள் ஆனார்? அதுதான் பகவத் சங்கல்பம். 3/9/2004 அன்று கூட காலையில் சமுத்திரம் சென்று பின்னர் பூஜையில் உதவி மாலை தர்பாரிலும் உதவி கொண்டு இரவு வெகுநேரம் வரை நண்பர்களுடன் உரையாடி கொண்டிருந்து பின்னிரவில் தான் உறங்கச் சென்றார். 4/9/2004 அதிகாலை சுமார் 4 மணி தம்மை யாரோ எழுப்புவதை போல் உணர்ந்த சரத் கண் விழித்த போது அங்கே சுவாமிகள் நின்றிருப்பதை பார்த்து 5 மணியாகிவிட்டதோ என அறக்க பறக்க எழுந்தார். இதோ 5 நிமிடத்தில் தயாராகிவிடுகிறேன், சமுத்திரத்திற்கு செல்லலாம் என்றார். இப்போது சமுத்திரத்திற்கு செல்ல வேண்டியதில்லை, உடனே இங்கேயே ஸ்நானம் செய்து வா என்றார். சரத்தும் ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்காமல் ஸ்நானம் செய்து வருவதற்குள் ஸ்ரீ வித்யாவாசஸ்பதி சுவாமிகளும் ஸ்நானம் செய்து தயாராய் இருந்தார். தன் எதிரில் இருந்த சரத்தை பார்த்து, பாரப்பா, இன்று நீ ஒரு புது பிறவி எடுக்க இருக்கிறாய். ஸ்ரீ சந்திரிகாச்சாரியர் அமர்ந்த பீடத்தில் உன்னை அமர்த்த வேண்டும் என்பது அந்த ஹரியின் பிரேரணை என்று சொல்லி திரு சரத்திற்கு பல மந்திராட்சதை கொடுத்து சந்நியாசத்திற்கான ஏற்பாடுகளை துரிதமாக செய்ய வைத்து சந்நியாச ஆசிரமமும் தந்தார்.
இருபது வயது முடிந்து 21வது வயதில் அடியெடுத்து வைத்திருந்த திரு சரண் ஸ்ரீ வித்யா மனோகர தீர்த்தராக மாறியிருந்ததைக் கண்டு மெய் மறந்து அந்த வியாசராஜரின் ஸ்ரீஹரியின் லீலைகளை நினைந்த வண்ணம் இளைய சுவாமிகளை நமஸ்கரித்து எழுந்தேன். அப்போது அவர், நான் தேர்வு செய்து வைத்திருந்தேனே, அது பத்திரமாக இருக்கிறதா என்றார். ஞாபகமாக, இருக்கிறது சுவாமி என்று பதிலளித்தேன் பரவசமாக. இப்போது எடுத்து வர முடியுமா? ஒருவருக்கு தர வேண்டியுள்ளது என்றார் ஸ்ரீ வித்யா மனோகரர். வேறொன்றை வேண்டுமானால் எடுத்து வருகிறேன். தாங்கள் எடுத்து வைத்துள்ளதை தாங்களே வந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதும் அர்த்தமுடன் புன்னகைத்தார். இந்த ஆறாம் பாகம் நூலை அப்போது நான் எழுதி கொண்டிருந்ததால் ஸ்ரீ வித்யா வாசஸ்பதி மற்றும் ஸ்ரீ வித்யா மனோகர சுவாமிகளிடம் கட்டுரைகளின் சாராம்சங்களையும் புகைப்படங்களையும் நான் காண்பித்து வருவது வாடிக்கையானது. தினம் தினம் இந்நூலை குறித்து நிறைய பேசி கொண்டிருப்போம். அதனால் சுவாமிகளே இந்நூலுக்கு ஸ்ரீமுகம் தந்தால் எனக்கு பெருமையாக இருக்கும் என ஒரு முறை கூறியிருந்ததால் ஸ்ரீ வித்யா வாசஸ்பதி ஸ்ரீபாதங்களே அவரது கைப்பட எழுத ஆரம்பித்து கையொப்பம் மீட்டு தந்து ஆசி கூறி ஸ்ரீமுகம் தந்தது நான் செய்த மிக பெரும் பாக்கியம் என்றே கருதுகிறேன். ஸ்ரீ வித்யா மனோகர தீர்த்த ஸ்ரீபாதங்களும் சந்நியாசமேற்று ஒரு மாதம் ஆகியிருந்த நிலையில் வெளியில் பாத பூஜைகளுக்கு செல்ல ஆரம்பித்திருந்தார். அப்போது சாதுர்மாசியமும் முடிந்திருந்தது. அதுவன்றி அடுத்த ஓரிரு நாட்களில் சஞ்சாரம் மேற்கொள்ள சென்னையிலிருந்து புறப்பட இருந்ததால் எமது விற்பனை நிலையத்திற்கு சுவாமிகள் இருவரையும் அழைத்திருந்தேன். அதன்படி ஸ்ரீ வித்யா வாசஸ்பதி ஸ்ரீபாதங்களும் ஸ்ரீ ஸ்ரீ வித்யா மனோகர தீர்த்த ஸ்ரீபாதங்களும் எமது விற்பனை நிலையமான பிருந்தாவனா என்டர்பிரைசஸிற்கு விஜயம் செய்து என்னையும் எனது பணியையும் எனது குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்தனர். அப்போது ஸ்ரீ வித்யா மனோகர தீர்த்த பூர்வாசிரமத்தில் வந்து தேர்வு செய்து சென்ற அந்த பொருளை காணிக்கையாக தந்தேன். நான் தந்த அந்த பொருள் சாலகிராமம், சுதர்சன மற்றும் ரத்னகர்ப்ப சாலகிராமம். இப்போது பின் அட்டையை ஒருமுறை பாருங்கள். ஒரு தட்டில் சாலகிராமம் இருப்பது தெரியும். நேபாளம் சென்று கண்டகியை நேரில் கண்டு சாலகிராமம் கொண்டு வந்து இந்நூலை எழுத ஆரம்பித்த போது இப்படி ஒரு அனுகிரகம் எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. உன் பயணத்திற்கு நீ மேற்கொண்ட சேவைக்கு இதுதான் அங்கீகாரம் என்று சொல்லும் வண்ணம் ஸ்ரீ ராகவேந்திரர் தனது முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் பீடாதிபதிகளுக்கு சாலகிராமத்தை தர வைத்தது என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. அதிலும் எனது விற்பனை நிலையத்தில் ஏராளமான புத்தகங்களும் ஒளிநாடாக்களும் இன்ன பிறவும் இருந்தபோதிலும் நான் விற்பனைக்கென்று வைக்காமல் பிரத்யேகமாக வைத்திருந்த சாலகிராமத்தை மட்டும் கேட்டு பெற்றது என்னை விசேஷமாக ஆசிர்வதிப்பதற்காகவே என உணர்ந்து நெகிழ்ந்தேன். அதேபோல் இந்த ஆறாம் பாகம் நூல் 2004 ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வெளியாக வேண்டும் என்றுதான் நான் திட்டமிட்டிருந்தேன். அதற்கேற்றாற்போல் சுமார் 2 வருட பயணங்களும் ஆய்வுகளும் முடிந்து ஏப்ரலில் நூலை எழுத ஆரம்பித்தேன். இரவு பகலாக எழுதினால் 4 அல்லது 5 மாதங்களில் நூலை என்னால் முடித்திருக்க முடியும். ஆனால் நூலை எழுத ஆரம்பித்த பின்னரும் இடையிடையிலேயே மீண்டும் மீண்டும் பயணங்களை உண்டாக்கி புண்ணியஸ்தலா போன்ற தனது மகிமை பொருந்திய க்ஷேத்திரங்களை எழுத வைத்து நூல் வெளியீட்டை தாமதப்படுத்தினார். முந்தைய திட்டப்படி ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இந்நூல் வெளியாகியிருந்தால் செப்டம்பரில் ஸ்ரீ வித்யா மனோகர தீர்த்த சந்நியாசமேற்று சாலகிராமம் பெற்ற சம்பவம் இடம்பெற்றிருக்காது அல்லவா? அப்படியே இச்சம்பவத்திற்கு முன் நூல் வெளியாகியிருந்தாலும் இதை இன்னொரு பாகத்தில் நான் கட்டாயம் எழுதியிருப்பேன். ஆனால் நீ சாலகிராமத்தை பற்றி நூலின் முதலில் எழுத ஆரம்பித்தாய். இந்த நூலை முடிக்கும் போதும் சாலகிராமத்தோடு தொடர்புடைய நிகழ்வை எழுதி முடி என்று ஸ்ரீ குருராஜர்தான் என்னை வழிநடத்தி சென்று டிசம்பர் மாதம் நூல் வெளியாகுமாறு தாமதப்படுத்தி என்னையும் இந்த நூலையும் இந்த நூலை படிக்கும் உங்களையும் அனுகிரகித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த நூல் முழுக்க ஸ்ரீஹரியின் பிரபாவம்தான். அதிலும் சாலகிராம ரூப ஸ்ரீஹரியின் பிரபாவம்தான். அதாவது சாலகிராமத்திற்கு பிரதானமான கண்டகி அத்தியாயங்களை தொடர்ந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் கண்டகியிலிருந்து நாமக்கல்லிற்கு சாலகிராமம் எடுத்து வருவதும் ஸ்ரீ மகாலட்சுமியிடம் தருவதும் அகோபிலத்தில் ஸ்ரீ நரசிம்மரிடம் பிரஹ்லாத சாலகிராமம் பெறுவதும் புண்ணியஸ்தலாவில் பூஜை செய்வதும் கூட்டிலியில் பிரதிஷ்டை செய்வதும் பொன்னாளிக்கு ஸ்ரீ ராகவேந்திரரே சாலகிராமத்தை எடுத்து வருவதும் அக்ஷோபிய தீர்த்தருக்கு சாலகிராமத்தை ஒரு வானரம் தருவதும் அதனால் மடம் அமைவதும் ஜிதாமித்ரருக்கு ஸ்ரீ விபுதேந்திரர் சாலகிராமம் அளிப்பதும் அந்த சாலகிராமம் வாய் திறந்து உண்பதும்
ஆஹா ஆஹா, இதை போன்றுதான் சால கிராமங்களை வைத்தே பல பகுதிகளை இந்நூலில் தொடர்ந்து என்னை எழுத வைத்ததெல்லாம் ஸ்ரீ குருராஜர்தான். என் உடனிருந்து வழி நடத்தி என் உள்ளிருந்து எழுத வைத்ததெல்லாம் ஸ்ரீ குருராஜர்தான். அதே போல் இந்நூல் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல் வரிசையில் 6 என்பதனால் இந்நூலில் உள்ள பல நிகழ்வுகள் நடைபெறுவதெல்லாம் 6 அல்லது ஆற்றினை ஒட்டிய பகுதிகளாகவே அமைந்திருப்பதும் கூட அவரது அனுகிரகம்தான். இதுவரை படித்ததை ஒருமுறை நினைவில் நிறுத்து பாருங்கள். ஸ்ரீ குருராஜரின் கருணை புரியும். மேலும் என்னையும் பலமுறை சென்ற இடங்களுக்கே மீண்டும் மீண்டும் செல்ல வைத்து அதற்குள் எழுத ஆரம்பிக்காதே. 6 6 இன்னும் விஷயம் இருக்கிறது, அதையும் சேர்த்து எழுது என்று சொல்லி என்னை பொறுமையாய் இருக்க வைத்து மேலும் மேலும் பல அரிய உண்மைகளை உணர வைத்து அதன் பின்னர் நூலை எழுத வைத்ததெல்லாம் மந்த்ராலய மகாபிரபுவின் காருண்யம்தான். ஒவ்வொரு மகனியர்களின் பிருந்தாவனமும் அதன் முகப்பும் வெவ்வேறு மாதிரிகளில் இருக்கும். 6 தலங்களை கொண்ட, அதாவது 6 முகங்களை கொண்ட ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தை பற்றி இந்த 6வது பாகத்தில் எழுத வைத்ததும் எந்தை குருராஜர்தான். அவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்துவிட்டால், பூர்ணமாக ஒப்பு கொடுத்துவிட்டால், சில சமயம் நாம் மறந்தாலும் கூட நம்மை அவர் மறவாமல் என்னாலும் எப்போதும் நம்மை உடனிருந்து காப்பார் என்பதற்கு இந்த நூலும் இந்த நூலின் அமைப்பும் நிரூபிக்கப்பட்ட மேலும் ஒன்றும் சான்றாக விளங்குகிறது. ஏனெனில் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்தும் அவர் அருளின்றி இந்நூலில் இடம்பெற முடியாதல்லவா? இப்படிப்பட்ட ஸ்ரீ குருராஜ பக்தியை நாம் எல்லோரும் என்னாலும் கொண்டிருந்து எந்த சூழலிலும் அவரையே கதி என்று நம்பியிருந்து அவர் அருளால், அவர் பெற்றுத்தரும் அருளால் நமது வாழ்வும், நம்மை சுற்றியுள்ளோர் வாழ்வும், நம்மை சார்ந்திருப்போர் வாழ்வும் நன்கு வளம் பெற, சுபிக்ஷமே எப்போதும் இப்புவியெங்கும் நிலை பெற, சந்தோஷம் என்னாலும் உடன் வர நம் எல்லோருக்காகவும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் பரிபூர்ணமாக மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு உங்கள் எல்லோரையும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7ஆம் பாகத்தில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த நூலை முடித்து கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.